நண்பர்களே, கலை உலகத்தின் படைப்பாளிகளே, ரசிக பெருமக்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு கலை உலகத்தின் ஒரு மைல்கல் தினம். தன் தனியொரு தோள்களில் தமிழ் சினிமாவை ஏற்றி இமயத்தின் உச்சிக்கு எடுத்து சென்ற கேபி என்கின்ற சாதனை மனிதரின் சாதனைகளை கண்டு சிரம் தாழ்த்தி வணங்கி பணிய வந்திருக்கின்ற இந்த கூட்டத்துக்கு எங்களின் பல கோடி வணக்கங்கள். கேபின்னா என்ன சார்? கே பாலச்சந்தர், அது மட்டுமா? கேபி என்றால் கோலிவுட்டின் பிரம்மா, கோடம்பாக்கத்தின் பிரம்மா. அந்த பிரம்மா கூட ஒரு மனுஷனை ஒரே மாதிரி தான் உருவாக்க முடியும். ஆனால் கோடம்பாக்கத்தினுடைய இந்த பிரம்மா காமெடியனை குணச்சித்திர நடிகனாக்குவார், வில்லனை கதாநாயகனாக்குவார், கதாநாயகனை வில்லனாக வார்ப்பார். இந்த பன்முகம் கொண்ட பிரம்மாவுக்கு கேபி ஒரு சகாப்தம் மகத்தான நிகழ்ச்சி. இன்றைக்கு கேபிக்கு மிக பிடித்த தமிழர் திருவள்ளுவர்தான். அவருக்கு பிடித்த அந்த தமிழரின் திருக்குறளே இன்றைக்கு இறை வணக்கமாகவும் மிளிர்கின்றது. இப்போது திருக்குறளில் ஒரு இறை வணக்கம். இறை வணக்கத்துக்கு பிறகு கேபியினுடைய சாதனை என்ன தெரியுமா? ஒரு காலகட்டம் மட்டும் பாடல்களுக்காகத்தான் சினிமாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த படங்களை இப்போ பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். உட்காந்தா ஒரு பாட்டு, நின்னா ஒரு பாட்டு, கதாநாயகனை உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டால் ஒரு பாட்டு, இந்த ரேஞ்சில் பாட்டு இருக்கும். இப்போ அந்த படங்களை பார்த்தா ஒரு கதாநாயகன் பாடிக்கிட்டே இருந்தார், அப்புறம் கதையில் பாதியில் அவர் இறந்துட்டார். சரி அப்பாடா இனிமேல் பாட மாட்டார்னு பார்த்தா ஆவியாக வந்து அஞ்சு பாட்டு பாடினார். எப்படி பாடுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் மட்டும் சினிமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு எப்படி வசனம் பேசுகிறாரு பாரு அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. எப்படி படம் எடுத்திருக்காரு பாருன்னு சொல்லி ரசிகர்களை சினிமாவுக்கு வர வழைத்த சகாப்தம் தான் கேபியினுடைய சகாப்தம். கேபி தமிழர்களின் அடையாளம், தமிழ்த்திரையின் புது ராகம். கேபிக்குள்ள ஒரு புரட்சிக்காரர் உட்காந்துக்கிட்டே இருப்பார் எப்பவும். பொதுவாக துள்ளலும் துடிப்புமா ஹஸ்கி வாய்ஸில் ஒரு பாட்டுனா எல்ஆர் ஈஸ்வரியம்மா தான் பாடுவாங்க அந்த காலகட்டத்தில். இனிமையா மென்மையா பாட்டுனா பி சுசிலாவை கூப்பிடணும். ஆனால் இவர் என்ன புரட்சி பண்ணுறாரு பாருங்க. ஒரு படத்தில் நான் சத்தம் போட்டுத்தான் பாடுவேன் அப்படின்னு ஆர்ப்பாட்டமாக பாட வேண்டிய ஒரு பாடலை பி சுசிலாவை பாட வச்சுட்டு ரொம்ப அடக்கமாக, ரொம்ப தெளிவாக ஒரு மனைவிக்கும் ஒரு தாய்க்கும் இடையே இருக்கிற போராட்டத்தை சொல்லுகின்ற ஒரு பாட்டுக்கு எல்ஆர் ஈஸ்வரியை கூப்பிட்டு பாட வச்சாரு. காதோடுதான் நான் பாடுவேன் என்ற காலத்தால் மறக்க முடியாத பாடல். எல்ஆர் ஈஸ்வரியின் குரலுக்குள் இவ்வளவு இனிமை இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைத்த மகத்தான பாடல் மாலதியின் குரலில் உங்கள். கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றான சினிமா தோன்றி சுமார் 100 ஆண்டுகள் ஆகும் இந்த நேரத்தில் ரோட்டரி என்னும் இயக்கம் அதன் நூற்றாண்டை இந்த வருடம் உலகமெங்கும் கொண்டாடுகிறது. இந்த இரண்டு பெரும் இயக்கங்களின் பிரதிநிதியாக ஒரு ரோட்டரி சங்கத்தின் தலைவனாகவும் கலையுலக குடும்பத்தை சார்ந்த ஒரு நடிகனாகவும் உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டு மாபெரும் இயக்கங்கள், சினிமா ரோட்டரி, ஒரு மாபெரும் இயக்குனர் திரு கே பாலச்சந்தர், சின்னத்தரையில் வண்ணக்கோலங்கள் படைத்து கொண்டிருக்கும் ராஜ் டிவி, இந்த நான்கு அம்சங்களின் சங்கமம்தான் இந்த நிகழ்ச்சி. தமிழ் கலையுலகில் சரித்திரம் படைத்து வரும் இயக்குனர் திரு கே பாலச்சந்தரை கௌரவிப்பதற்காக நடத்தப்படும் இந்த விழாவுக்கு வருகை தந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை ஊக்குவித்த உங்களை வருக வருக என்று மறுபடியும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.
உன்னுடைய தைரியத்தை பார்த்து எனக்கு எப்பவுமே ரொம்ப வியப்பாக இருக்கும். தண்ணீர் தண்ணீர் படத்தில் இறுதி காட்சியில் ஒரு குடம் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர்கள் ஓடுகின்ற சரிதாவை காட்டிவிட்டு, ஆனால் இதுவோ காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என்று மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்னு காடு போடும்போது, இன்னைக்கு காவிரியும் இல்லாமல் தென்பெண்ணையும் இல்லாமல் பாலாறும் இல்லாமல் வறண்டு கிடக்கிற தமிழ்நாட்டின் நிலையை நினைத்து யார் கண்ணீர் விடாமல் இருக்க முடியும்? அந்த அச்சமற்ற அவருடைய அந்த சகாப்தத்தினுடைய அடுத்த மைல்கல் தான் அச்சமில்லை அச்சமில்லை படம். ஒரு புதுக்கவிஞன் எழுதினான், எங்கள் ஊர் அரசியல்வாதியை மலை மாதிரி நம்பினோம், அதனால்தான் அவர் அசையவே இல்லை என்று. ஒரு யதார்த்த அரசியல்வாதியை அப்படியே கண்முன்னாலே கொண்டு வந்து காட்டிய நடிகர் ராஜேஷ் தான் இப்போது அடுத்தபடியாக கேபியை பற்றி பேச வரப்போகின்ற பிரமுகர். அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்திலே என்னை அழைத்து முழு கதையும் சொல்லி உனக்கு நடிக்க விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை இன்னும் 2 நாட்கள் கழித்து சொல், நன்றாக யோசித்து சொல். ஏனென்றால் இந்த வேடம் நல்லவனும் அல்ல கெட்டவனும் அல்ல, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையிலே நடக்கின்ற போராட்டம். ஒயிட் கேரக்டரும் அல்ல பிளாக் கேரக்டரும் அல்ல, இது கிரே கேரக்டர் என்று என்னிடம் சொன்னார். இதை நான் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை சார், உங்கள் படத்திலே ஒரு சிறிய வேஷம் நடித்தால் கூட நான் பெருமைப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற என்னை ஒரு முழு கதாநாயகனாக என்னை அறிமுகம் செய்யப் போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நான் இந்த நிமிடமே நடிக்கின்றேன் என்று சொன்னேன். அந்த படம் மிக சிறப்பாக வந்த படம், மிக அருமையாக ஓடிய படம். அந்த நேரத்திலே என்னை ஒரு அரசியல்வாதி உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே என்னை பார்த்து, ராஜேஷ் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் என்ன சார் செய்தேன் என்று சொன்னேன், உன்னை சொல்லலையா அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்திலே அந்த உலகநாதன் என்ற கதாபாத்திரம் எங்களையெல்லாம் கேலி செய்வதாகவும் எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதாகவும் நீ நடித்திருக்கின்றாய், கேபி அவர்களுடைய இயக்கத்தை தான் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னார். அந்த அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய படம் தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை போன்ற படங்கள் என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே இந்த 3 படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, அச்சமில்லை அச்சமில்லை, தண்ணீர் தண்ணீர், அவர்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒப்பற்ற இயக்குனர். அந்த காலத்திலே சென்னையிலே நாடகத்திலே ஆரம்பிக்கும் பொழுது ஸ்லோகங்கள் போட்டு கடவுள் பாடல்கள் போட்டு சமஸ்கிருத சுலோகங்கள் போட்டு ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலே திருக்குறளுடைய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற ஒரு பாடலை முதல் குரலை போட்டு நாடகத்தை ஆரம்பித்தவர். இன்று திரைப்படத்திலே 100 படங்களிலும் அவருடைய அந்த திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் என்பது அவருடைய சொந்த படத்திலும் சரி டிவியிலே பார்த்தாலும் சரி எதிலையும் அவருடைய அந்த திருக்குறள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு தமிழ் பற்று உடையவர், எத்தனையோ கோடிகள் சம்பாதித்து எத்தனையோ புதுமுகங்களை அறிமுகம் செய்து ஒரு பெரிய பெயர் எடுக்க வேண்டும் என்பதை விட மக்களுக்கு நான் என்ன செய்தேன், மக்களுக்கு என்னால் முடிந்ததை என்ன செய்தேன் என்றுதான் ஒரு கலைஞன் நினைக்க வேண்டும். அவன்தான் பாராட்டு பெறுவான். ஏதாவது ஒன்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இளமையிலே காந்திக்கும் வினோபாவை போன்ற கருத்துக்களை சொன்னவர், 60க்கு மேலே இளைஞர்களுக்காக படம் எடுத்தவர், வானமே இல்லை என்ற படத்திலே என்னை ஒரு சரியான பாத்திரத்திலே அறிமுகம் செய்தவர், அச்சமில்லை அச்சமில்லை படத்தின் மூலம் என்னை ஒரு நல்ல பெயரை வாங்க வைத்தவர். அப்படிப்பட்ட இயக்குநருடைய இந்த விழாவிலே என்னை கலந்து கொள்ள செய்வது அந்த பாராட்டி பேசிய வாய்ப்பளித்த ராஜிட்டி அவர்களுக்கும் மத்திய ரோட்டரி கிளப் அவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணத்திலே இருந்த ஒரு மனிதர் புன்னகை படத்தை பார்த்துட்டு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டதாக கேபிக்கு கடிதம் எழுதியதாக அவர் ஒரு பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருந்தார். அவரை பற்றி திரு எஸ்பி முத்துராமன், அவருடைய உடையும் வெள்ளை உள்ளமும் வெள்ளை,
உங்கள் சார்பில் எஸ்பி முத்துராமன் அவர்களை அழைக்கின்றேன். கவிதாலயா நிறுவனத்தை அவர் துவக்கிய போது நெற்றிக்கண் படத்தை சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து இயக்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தார்கள் என்பதை இந்த மன்றத்தில் நான் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலச்சந்தர் சார் சொன்னது என்ன தெரியுமா? முத்துராமா ரஜினிக்கு ஸ்டைல் தான் வரும், இப்படி முடியை தூக்கி விடுவார், சிகரெட்டு தூக்கி போடுவார், கண்ணாடியை மாட்டுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அவரை சிறந்த நடிகர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் நெற்றிக்கண் படம் எடுக்கிறேன், அதை நிரூபித்து காட்டுன்னு சொன்னார். அந்த ரஜினிகாந்த் அவர்கள் நெற்றிக்கண் படத்தில் அப்பாவும் மகனுமாக நடித்து அந்த பெயரை வாங்கி கொடுத்தார்கள் என்பதை இந்த மன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து ஸ்ரீ ராகவேந்திரா, அந்த படம் பண்ணுறதுக்கு நான் பயந்தேன், ரஜினிகிட்டே சொன்னேன், ரஜினி எப்படி இருக்குமோ எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய 100வது படம் கவிதாலயாவில் எடுக்கணும் அப்படின்னு பாலச்சந்திர சார்கிட்ட போய் சொன்னார். நான் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், கவிதாலயாவில் நான் ஸ்ரீராகவேந்திரா நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். பாலச்சந்திர சாரை பற்றி தெரியல, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன முத்துராமண்ணா? இல்லை சார், அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னேன். ஒன்றும் பயப்படாத, நாம் ரஜினியினுடைய சென்டிமெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் ராகவேந்திரா கவிதாலயாவில் நடிக்கணும்னு சொல்கிறது நமக்கு கிடச்சிருக்கிற பெருமை. ஆகவே ராகவேந்திரா நடிக்கிற படத்தை நீ இயக்குன்னு சொல்லி அந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. நாங்கள் மந்திராலயம் போய் விரதம் இருந்து அந்த ஸ்ரீராகவேந்திரா படத்தை எடுத்தோம். ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திராகவே வாழ்ந்தார்கள் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அப்போ பாலச்சந்தர் சார் சொன்னார், முத்துராமா இந்த ராகவேந்திரா படத்தில் லட்டலாமம் பார்க்காத, ராகவேந்திரா படம் கவிதாலயாவில் இருக்கிறது என்பதே நமக்கு பெருமை, எனக்கு பெருமை என்று பெருமையோடு சொன்னவர் பாலச்சந்தர் சார் என்பதை நான் இங்கே மாமன்றத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். படைப்பாளி ஏதோ 10 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், 15 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், 61 நடிகர்களையும் அதை தவிர இன்ன பிற படைப்பாளிகளையும் அறிமுகப்படுத்தி ஒரு உண்மையான வெற்றியாளனுடைய சாதனை தனக்கு பின்னாலே வருகிற தலைமுறையை பார்த்து கொள்வது என்பதை மெய்ப்பித்திருக்கிறார் கேபி. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், இதுதான் கேபியினுடைய தாரக மந்திரம், அவர் வெற்றியின் ரகசியம். அடுத்ததாக அவரை பாராட்டி பேசுவதற்கு வருகின்றார் ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள். பாலச்சந்தர் சாருக்கு இப்போ நான் பொன்னாட போத்தின உடனே அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் ஃபாதர் இருந்து போத்தினதாக நினச்சி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு. நிஜமாகவே இந்த மீட்டிங்கில் நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாலச்சந்தருடைய முதல் பெரிய விசிறின்னு சொன்னால் என்னுடைய தந்தை ஏவி மையப்பன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு விழா எடுத்திருந்தால் ரொம்ப முன்னாடி நின்று அவரே நின்று நடத்தியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாலச்சந்தர் சார் மாதிரி அவ்வளவு ஈடுபாடு, அவருடைய பெரிய ரசிகர் அவர். பாலச்சந்தர் வந்து ட்ராமாலேயும் புதுமை பண்ணினார், சினிமாவிலையும் பல புதுமை பண்ணார், டிவியிலையும் நிறையா புதுமைகள் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் தான் டிவியினுடைய ஸ்டாண்டர்டும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சினிமாவிலையும் அதே போல் பல மாற்றங்கள் வந்ததுக்கு அவர் தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞர். நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேபி பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு மாணவர் சரண் இப்போது அவரை பற்றி பேசுவார். எனது ஆசான் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது என்னை பொறுத்தவரை தமிழ் திரையுலகிற்கே வணக்கம் சொல்வதாகும். எனவே அவருக்கு வணக்கம், தமிழ் மக்களுக்கு தனி வணக்கம். இந்த ஆலமரத்தின் எல்லா விழுதுகளும் எப்போதும் போல கீழ் நோக்கியே வளரும். ஆனால் எப்போதும் போல இந்த ஆலமரத்தை தாங்குவதற்காக அல்ல, வேரை தேடி வணங்குவதற்காக. விழுதுக்கும் நீர்வார்க்கும் வேர் எங்கள் கேபி. அவர் தனிப்பட்ட மனிதர் அல்ல, கடந்த கால் நூற்றாண்டாக தமிழ் சினிமாவை தலை நிமிரச் செய்யும் இரட்டை முதுகெலும்புகளான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை உருவாக்கியிருக்கும் மாபெரும் சக்தி, புதுமைகளை புகுத்தி காட்டிய தமிழ் சினிமாவின் உந்து சக்தி. எனக்கு வேண்டிய தாய் தந்தையை நான் கேட்டு பெற்றிருக்க முடியாது, ஆனால் இந்த பிறவியிலேயே நான் கேட்டு பெற்ற தெய்வத்தாய் எனது ஆசான் கேபி. அவர் உழைப்பால் உயர்ந்த மாமேதை மட்டுமல்ல, உழைப்பால் மற்றவர்களை உயர்த்திய மாமேதை. ராஜ் டிவிக்கும் என் நன்றி, வணக்கம்.